ஒண்ணு அப்படிக்கா ஓடி போயிரு, அடிச்சு போடுவேன் வந்துடாது. டேய் பிளாக் நினைக்கிறா, டோன்ட் டச். ஒரே அம்மா கூப்பிட்டான், சின்ன குழந்தை மாதிரி பண்ணி. இது ஹார்ட் மாதிரி இருக்கா இல்ல ஆப்பிள் லோகோ மாதிரி இருக்கான்றத நீங்க. ஹெல்மெட் தான்டா, ஏன்டா பயப்படுறீங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தான் இருக்குது. ஸோ எம்ஆர் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாங்க. குறிஞ்சானவர்கள் தாங்க, சீதே செட்டியார் பார்க்க தாங்க நம்ம கிளம்பிட்டோம். ஏன்டா இங்கே நிற்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரீட் டாக் வந்து இது வாங்கி போட போகிறேங்க, அது என்னது பிஸ்கட் வாங்கி போட போகிறேங்க. ஸோ அதுக்கு தாங்க இந்தாப்பா இறங்கி போய் பிஸ்கட் வாங்கிட்டோம். போ சீக்கிரம் போ. ஏதோ ஒன்று பிடிச்சிட்டோம், ஓடி. ரெண்டு பிஸ்கட் வாங்கிட்டோம். நமக்குலடா நாய்க்குடா சொன்னக்கு யார் யார் கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் தம்பி தாங்க. ஒரு மணி நேரம் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நம்ம ஊரில். உட்காருப்பா. இந்தா இருக்காங்க செல்லக்குட்டி, 1, 2, 3, 4 செல்லக்குட்டி இருக்காங்க. நீங்கள் இங்கே போய் வச்சு போடுறேங்க. பா 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 சாப்பிட்றா, பிஸ்கட் பிஸ்கட் பா பா இறங்குறா. இந்த பிஸ்கட் எடுத்துவா பா சாப்பிடு. பா பா சாப்பிடு. பாமா பா பா பா. இந்தா டேய் ஹெல்மெட் தான்டா, ஏன்டா பயப்படுற? சரி பா இந்தா. டேய் ஏன்டா ஓடுறீங்க, ஹெல்மெட்ரா இது? கொம்பை பார்த்து மாடுன்னு நினச்சி பயந்துக்கின்னு ஓடுறீங்களா? சரி வாங்க, இங்கே வாங்க, வாங்க பா 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 பா. இந்தா இந்தா பா சாப்பிடுங்கடா. நட் ரோட்லாம் வச்சுருக்கேன் நான் உங்களுக்காக, ஏன்டா பயப்படுறீங்க? சரிப்பா சாப்பிடுங்க. இன்னும் அவனு இவனு மட்டும் சாப்பிட்றான். ஸோ அவனுக்கு குட்டி பையில கொடுத்தேங்க, பாவன் நொண்டிட்டு வேற இருக்கான், சாப்பிட மாட்டேங்க. ஹெல்மெட்டை பார்த்தோன்னே மிரண்டாங்க போல இருக்குங்க. வரப்போ குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி வாங்கிட்டேன் தம்பிகளுக்கு. மொத்த காமெடி ஆகி போச்சுங்க, என்ன மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். நம்ம ஹெல்மெட்டில் இந்த கொம்பு மாடி இருக்கோமாங்க, அதை பார்த்தோன்னே அதுக்கு என்ன செதற அனுப்பிச்சிருக்கு யாராங்க அப்படின்ட்டு. ஸோ பிஸ்கட் பிடிதாலே பக்கத்தில் வர மாட்டேங்குதுங்க. அந்த கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி ஒன்று ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் தான் நம்ம பக்கத்துலேயே வந்துச்சு, அது மட்டும் தான் நம்ம பக்கத்துலேயே வந்துச்சுங்க. மொத்தம் எதுவுமே பக்கத்துலேயே வர மாட்டேங்குதுங்க. எனக்கு ஒரு சிரிப்பாகி போச்சு. திட்டார் பார்க்குங்க, திட்டார் பார்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ மழை பெஞ்சிச்சு, புல்லில் போட்டு உருள முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் சங்கடமாதாங்க. ஏன் அப்படின்னா ஈரமாக இருக்குங்க, புல்லெல்லாம் மழை பெஞ்ச ஒரு காரணம் வச்சு. நாள் டிக்கெட் வேறு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல. இந்த கேமரா வந்து நம்ம அவங்களுக்கு போனோடனே கழித்து கையில் வச்சு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா கேமராக்கு தனி காசுங்க. ஹாய் மார், நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செட்டியார் பார்க் என்ட்ரன்ஸ்ல அங்கே நின்றுட்டு இருக்கோம். ஸோ உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். டிக்கெட் காஸ்ட்லாம் எவ்வளோ வருது வைக்கிது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறீங்க. ஸோ வாங்க போய் டிக்கெட். இது எவ்வளோக்கா? அக்கா ரெண்டு பேர். இதாங்க என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இந்த பக்கம் ஒரு வழி, இந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஸோ இதில் தான் மெயின் வழின்னு நினைக்கிறேன். நம்ம இதில் தான் இறங்கி போக போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 4th 5th படிக்கும் போது ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு 3:30 போல் வந்து இங்கேருந்து நம்மளை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ஸ்கூல் கூப்பிட்டு போகாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ வந்து ஸ்கூலில் வந்து 5th வரையும் கூப்பிட்டுருவாங்க. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும், நிறையா பேர் வருவோம், விளாடுவோம், குதிப்போம். ஸோ இங்கிட்டலாம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சின்ன பசங்களோட வரும்போது ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றதுக்கு வந்து ஏற்ற இடங்க இது. இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அப்போ வந்து இதை வந்து பராமரிப்பு வந்து கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து அப்போ வந்து வந்து ரியலாக தெரியுங்க. இந்த பக்கம் வந்து முயல் வச்சுருக்கிறது தெரியும். ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா அந்த யானை மாரியே, அப்புறம் வந்து ஒட்டகச்சிமிங்கி, ஜிப்ரா மாரியே, அந்த மாதிரி வந்து நிறையா விலங்கு அந்த இதெல்லாம் செதுக்கி வச்சுருந்துருப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸோ ஓடி பிடிச்சி ஆடலாம். இங்கே பார்த்தீங்களாங்க, ஸோ மழை பெஞ்சா இதுக்குள்ளே போய் வந்து நின்றுக்கலாம் போல இருக்குது. பட் நல்லாயிருக்குங்க இது ஒரு மாதிரியே. பட் ஆனால் பூச்சிக்கு எதுவும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மரச்செடிகளில் பூச்சி இல்லாமல் இருக்குமா? இந்த வழி அப்படியே எங்கே போய் பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நான் வந்த வழி தான், பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக.
எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது வந்து நம்ம ரோஸ் கடல்லையும் பார்த்துருப்போங்க. பட் இது என்ன இலை அப்படின்னு வந்து தெரிலங்க. சரியா இந்த இலை வந்து என்ன இலைன்னே தெரிலங்க. பட் எல்லா பக்கமே இருக்குது. பட் இதெல்லாம் என்ன பூனே எனக்கு தெரில. பட் ஆக்சுவலாக எனக்கு பூக்களை பற்றி அவ்வளோக்கும் ஒன்றுமே தெரியாதுங்க. நீங்கள் இது இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு பெரிய ஏதோ அது என்னதுங்க பூ மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது சென்டரில் இருக்கிறது தான் கிணறுன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு நான் இருக்குது இதெல்லாம் ஓடி பிடிச்சி ஆண்டுருந்தோம். அப்போ வந்து இந்தமாதிரிலாம் இந்தமாதிரி செட்டிங்லாம் பண்ணி வைக்கல. இப்போ வந்து இந்தமாதிரி செட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம் நம்மளோட செக்ஸ் செக்ஷனுங்க. ஸோ ஊஞ்சல் ஊஞ்சல் அது இதுன்னுங்க. பட் நீங்கள் ஒரு கோவிட் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்ட் போட்டு வச்சுருக்காங்க. வாங்க அந்த ஹார்ட்டில் போயிட்டு ஹார்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். எனக்கு இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் குங்குளிய மரம். ஸோ யூப்கலிப்டஸா ஆமாங்க. அப்படி தான் ஏதோ சம்திங் அந்த அந்த அதை வச்சு தாங்க இந்த தையல்லாம் காய்ச்சுவாங்க. அந்த இதெல்லாம் இருக்குது. இதாங்க அந்த யூப் அந்த யூப்கல் அது யோ அது என்னது குங்குளியங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டு தான் அந்த இது தைலம் காய்ச்சுவாங்க. தைலம் இங்கே பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கிணறு இருக்குது. ஸோ சுற்றி வேலி போட்டு மூடி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்குங்க. ஸோ அந்த தாமரையிலலாம் போட்டு மறைச்சி வேறு லெவலில் இருக்குது. பட் என்ன ஒன்றுனா தாமரை வந்து மலர தாமரை வந்ததில் இல்லைங்க. அங்கே பாருங்கள் ஒரு சின்ன குழந்தைய மாறிட்டார். சர்க்கஸ் மாறிட்டுருக்காரு. பேசுனது கேட்ட குழந்தை பையன் பேசினே மாதிரி. என்னடா ஹார்ட்டில் பாதியை காணோம். ஐய இது ஹார்ட் மாதிரி இருக்கா இல்லை ஆப்பிள் லோகோ மாதிரி இருக்கான்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் இருக்க பாதி இது ஒரு நிமிஷம் இருங்க. நீ ஏங்க எவனோ இதில் நடந்து போயிருக்கான் போலங்க. இந்தமாரி இந்தமாதிரி நடந்து போயிருக்கான் போல இருக்குதுங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது ஆப்பிளில் பாதி மாரி இருக்குது. ஆனால் இவங்க எந்த கான்செப்டில் வந்து இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா எந்த கான்செப்டில் இது வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது பாதி ஹார்ட் அது பாதி ஹார்ட் வர மாரியே நினைக்கிறேங்க. ரெண்டு ஹார்ட் இணையிற மாரியே. பட் வந்து சோகம் தண்ணி வந்து தான் அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் சரியாக தெரில நடந்து எவனும் போய் எப்படி அப்படி பண்ணிட்டேன் நன்ட்டு. ஹார்ட் எப்படி இருக்குன்ற சொல்லுங்கள். இங்கிட்ட போய் கொஞ்சம் ஆட போகிறோம். கொஞ்ச நேரம் உட்காந்து ஆடலான்னு தான் பார்த்துட்ருக்கோம். பட் வெயில் போகலங்க. பட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பார்த்துக்கிட்டோம்னாலே தெரியும் மழை வந்து சொத்து புத்துன்னு வந்துட்டு இருக்கு நம்ம மேலேயே. ஸோ கொஞ்சம் இதாக தான் வந்துட்டுருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்டா காளான் மாதிரி இருக்குல்லைங்க. ஸோ அதுக்குள்ளே போய் நம்ம ஒழிஞ்சிக்கலாங்க. பட் இப்போ ஆக்சுவலாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே அங்கேருந்து நம்ம கிளம்பும் போதே மழை தாங்க வந்துச்சு. சரிமார் பாதி நேரம் தெரியும் ட்ரெஸ்லாம் நல்லது தான். ஸோ மழை ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் இல்லை தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்ருக்கேங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டோம்னா இது பேர் நான் எனக்கு தெரிலங்க சரியா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துட்டு ஆடுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு ஊஞ்சல் மாரி தான் ராட்டின மாதிரி நினைக்கிறேங்க. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரில. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். பொருங்க உள்ளே போய் உட்காந்து எப்படி இருக்குன்றதை ஆட்டி பார்ப்போங்க. அதே பார்த்துக்கிட்டோம்னா அதில் தாங்க உட்காந்து நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துக்கிட்டா நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஒரு பக்கம் உட்காந்துனே ஒரு பக்கம் தூக்கிடுச்சு. ஐயோ கிடுக்கு கிடுக்குறா அப்படிங்கு விழுந்துட போதுரா ஏய் அப்படிங்க விழுந்துட போகுது. நச்சனும் ரெண்டு பேரும் குழந்தைங்க எல்லாரும் இவ்வளோ பெரிய மாடு. ஏங்க அங்கே பாருங்க மங்கி பார் இருக்குங்க. ஏ ஸ்டாப் பண்ணுறான் மங்கி பாரில் தூங்கி ரொம்ப நல்லா நச்சுரா. இந்த மாதிரி மங்கி பாரில் தூங்கி சின்ன பிள்ளை இருக்கும்போது தூங்குனது எனக்கு தங்கணும்னு ஆசைங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. பட் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கு. பட் ஆனால் ஆண்டுது அது வலிக்குது. எப்பா கையெல்லாம் ஒரு ஈரங்க சரியான வழி வலிக்குதுங்க. ஸோ சின்ன பிள்ளையில தொங்குனதுங்க. ஸோ இப்பையும் தொங்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது என்டர்டைன்மெண்டாக இருக்குது. வந்தாலே சின்ன பையனாக மாறிடும். ஸோ ஒரு ஊஞ்சல் இருக்குது. சரி ஊஞ்சல் ட்ரை பண்ணுங்க. இது சர்க்கஸ். ஸோ இந்த சர்க்கஸ் தான் நம்ம ஏறி சறுக்க போகிறோம். பட் கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருந்தாலும் அதாங்க நெசம். என்னப்பா கேமராமேன் சார் என் ஃபோக்கஸ் கரோ ஈரமா இருக்கு பின்னாடி. ஈரமா இருக்கனால வர மாட்டேங்குது. வேற லெவலில் ஃபன் பண்ணி அட்ராஸ் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த இதில் வந்து அந்த ஈரம் இருக்கனால நம்ம அங்கேருந்து சறுக்கிறோம். நம்ம பேண்ட் வந்து கிரிப்பாக அப்படி தான் நிறுத்தி வச்சுக்கிறதுங்க. நம்மளே இறங்கவே விட மாட்டேன்ட்டுச்சு. ஓகே ஸோ ஃபன்னாக வேறு லெவலில் அட்ராஸ் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம
கீழே அந்த பாதை இங்கே வரைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றத போய் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. கீழே வரைக்கும் என்ன இருக்குன்றது போய் பார்ப்போம். இந்த வழி எங்கே போகுது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த பக்கம் எங்கிட்ட கூட்டு போகுது. என்னப்பா இந்த பக்கம் வழியாக இருக்குது எப்படா? ஓகே, அங்கிட்டு கண்ணாமூச்சிலாம் நட்டுட்டு வேற லெவலில் அவங்க அட்டாச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்யூட்டான சுட்டீஸ் குட்டீஸ்லாம் கூட்டு வந்தோம் அப்படின்னோம்னா நம்மளும் ஜாலியாக விளாட்லாங்க. பட் இது வந்து இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் வந்து இந்த வைப்பாங்க, அந்த கிறிஸ்மஸ் மரம் அதுதோ அது ஏதோ ஒரு ட்ரீ பேருங்க, அந்த ட்ரீ பேர் எனக்கு தெரில. பட் அந்த ட்ரீ இந்த இதுமாரி தாங்க இருக்குது. அந்த இது அந்த இதில் தான் இந்த மாதிரிலாம் செதுக்கி அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டில் வந்து நிர்வகிச்சிட்டாங்க. அந்தமாரி வச்சுருக்காங்க, ஆர்டிஸ்ட் நிர்வகிச்சிட்டாங்க. என் மாதிரி இந்த இடம் அந்த பிளேஸ் வந்து அந்த பிளேஸ்ன்னு டைம் பாருங்கள், அந்த பின்னாடி போடுறாங்க டைல்ஸ் மாதிரியே அந்த இது வந்து இதோட முடிஞ்சுங்க. இது கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கிணறு தாங்க இருக்குது. சரி, அந்த கிணறா அந்த மாதிரி தாங்க ஏதோ இருக்குது. பட் இங்கே வந்து அந்த தாமரை வந்து மொட்டு மொட்டாக மொட்டு மொட்டாக வந்து நல்லா தெரியுதுங்க. இங்கே ஒரு மரம் இருக்குது. ஓகே மார், என்ன பார்த்தோம்னா மயிலா அது? ஆமாங்க, மயில் தாங்க அது. இந்த பிளேஸை பார்த்துக்குங்க, ப்ளே கிரவுண்ட் மாதிரி அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும். பட் இங்கே தாங்க எங்களை விளாட விடுவாங்க. நம்ம வந்து வந்த வழி அங்கே வந்து ஒரு கிணறு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் கீழே வந்து ஒரு கிணறு இருந்துச்சுலங்க. ஸோ கிணறா ஒரு ஊத்தா அது குட்டை அது என்னன்னு தெரில. ஸோ எப்படியாச்சும் நீங்கள் எடுத்துக்கங்க அதை. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து டாய்லெட் இருந்திருக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வெளியே போயிட்டு தான் இது பண்ணணும்னா இது இல்லைங்க. ஸோ அவசியம் இல்லை. பட் இங்கே இருந்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாம் ஃபெசிலிஸ்ட்டும் இருக்குது. ஐயா அது பேர் வேறு வாயில் வர முடியுதுங்க, அது இருக்குது. பட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக வாங்கிக்கலாம். மழை பெஞ்சாலும் இந்த மாதிரி குடமாரி நீங்கள் கொடுக்கலங்க. இந்த மாதிரி குடமாரி அந்த ஜேப்பில் இருக்குது. ஸோ மழை வந்து மழை தண்ணி வந்து அவ்வளோக்கும் மேலப்படாதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே மார், இப்போ நம்ம தம்பி கையில் செல்ல கொடுத்து ஓடி போய் அந்த இதில் படுத்து உருள போகிறோம். வா நாங்கள் இன்னும் இந்த இடத்த விட்டு கிளம்பலைங்க. ஆனால் பின்விளைவு பின்விளைவுன்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க. ஸோ ஈரத்தில் உட்காந்தனால என் பின்விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்க. ஓகேங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு நாள் ஜாலிக்கு தான் நம்ம இப்படி ஜாலி பண்ணோம் அப்படின்னம்னா இப்படி ஆகும் அப்படின்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ தாராளமாக பண்ணலாம். ஸோ நம்ம ஜாலிக்காக தான் பண்ணுறோம். ஸோ இருக்க போகிறது ஒரு லைஃபுங்க. ஸோ ஜாலியாக வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. ஸோ மனசுக்கு பிடிச்சது தரமாக செஞ்சுட்டு வாழுங்க. ஸோ வாங்க எம்மார், நம்ம மேலே போயிட்டு மோட்டார் வளாகலாம் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து வந்துட்டு இருந்தோம் நம்ம பைக்கிட்ட. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா இதாங்க நம்ம பைக்கு. அங்கே பாருங்கள் பைசன் தம்பி அங்கே நிற்கிறாப்புல காட்டு மாடுங்க. அவரே வந்து கண்டென்ட் கொடுக்காருனா பார்த்துக்குங்க. டேய் ஒன்றும் அப்படிக்கா ஓடி போயிரு, அடிச்சு போடுவேன். பக்கத்தில் இதில் வந்துடாது. டேய் பிளாக்கிங் நினைக்கிறான்டா, டோன்ட் டச். பார்த்துக்கிங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு. டேய் ஓட்டி போடுறான், மிச்சு போடுவேன் தூக்கி போட்டு. ஒரே அம்மாவை கூப்பிட்டான். பத்தியா பையன் இருக்கணும். காட்டு மாடு போதுக்கா இந்தாங்க ரோட்டில்ண்ணே. டேய் அங்கிட்டு போ, அண்ணன் உனக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்துறேன். ஸோ ஜிஸ்பர் பண்ணுங்க. ஸோ அனிமல்ஸ் மாதிரி. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் நார்மலாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வர்றா இந்த வெட்டு புளியா செத்தேரி இல்லாமல பாதி. தம்பி வீட்டுக்கு போங்க, இங்கெல்லாம் இருக்கீங்க. ஸோ வந்தாச்சு மைக் வந்து திஸ் இஸ் கரப்ட் ப்ராப்ளம். ஸோ அதாவது மைக் வந்து கரப்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக தான் நார்மலாக தான் கேட்கும். சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றேங்க வாய்ஸ் அந்த இதை. ஸோ ஏன்டா அங்கிட்டு போகல அப்படின்னா இப்போயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகணும். வாட்டர் ப்ரூஃப் இது வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வேறு நான் போடலைங்க கேமராக்கு. ஸோ வந்து மழை வந்து பெருசாக வருது எம்மார். ஸோ இந்த வீடியோ வந்து நான் வீட்டில் போய் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்குள்ளேயே நான் இது பண்ணிக்கிறேங்க, கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேங்க. எம்மார் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாட்டா பை பை. ஸோ பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. ஸோ ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. ஸோ டாட்டா பை பாய்.